நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது வட்ட வடிவ அழகிய முகமும் கம்பீர தோற்ற பொலிவையும் வசீகரமான சிரிப்பை தன்னகத்தே கொண்டவரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையும் காதல் மன்னன் ஜெமினி கணேசனையும் சற்றே ஞாபகப்படுத்தும் வகையில் நடிப்பு கலவையாக திரை உலகில் பயணித்தவரும் பிரத்யேக குரல் பழத்தாலும் தெள்ள தெளிவான தமிழ் உச்சரிப்பாலும் ஏற்ற இறக்கங்களுடன் வசன மொழிகளை அலங்கரித்தவரும் கதாநாயகன் குணச்சித்திர கலைஞராக முன்னணி கலைஞர்களோடு வலம் வந்தவரும் சென்னை கவர்னர் மாளிகையில் ஆரம்ப காலங்களில் பணியாற்றிய பட்டதாரியும் காசேதான் கடவுளப்பா என்ற சக்கரம் திரைப்பாடலாகட்டும் நாதஸ்வர ஓசையிலே என்ற பூவும் பொட்டும் திரைப்பாடலாகட்டும் பூஞ்சிட்டு கண்ணங்கள் என்ற துலாபாரம் பாடலாகட்டும் செந்தாமரையே செந்தேன் இதழே என்ற புகுந்த வீடு திரைப்பாடலாகட்டும் இவ்வாறு எண்ணற்ற ஹிட் பாடல்கள் மற்றும் திரைப்படங்களின் முன்னணி நாயகரும் அக்கால ஆன்மீக திரைப்படங்களின் கலை நட்சத்திரமும் இக்கால கிறிஸ்தவ மத போதகரும் முதன் முதலில் திரையில் தான் தோன்றிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் பெயரையே தன்னுடைய அடைமொழியாக கொண்டு இன்று வரை சிறப்பிக்கப்படும் ஐயா ஏவிஎம் ராஜன் அவர்களை பற்றித்தான். 1935 தென் தமிழகத்தின் அப்போதைய திருச்சி மாவட்டத்தை எடுத்த புதுக்கோட்டை தாலுக்காவை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தின் ஒரே மகனாக பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகர் சண்முக சுந்தரம் எனும் இயற்பெயருடைய ஏவிஎம் ராஜன் ஆவார். சிறந்த முருக பக்தரான தந்தை அவர்கள் சேவை பணியின் பொருட்டு ஆசிரமம் ஒன்றை நன்முறையில் நிர்வகித்து வந்தார். இவ்வாறு ஆன்மீகமும் சேவை மனப்பான்மையும் கொண்ட நடுத்தர குடும்பத்தின் செல்ல மகனாக வளர்ந்தவர் அவ்வூரின் பிரபல கிறிஸ்டியன் ஸ்வீடன் மிஷன் உயர்நிலை பள்ளியில் கல்வி கற்க ஆரம்பித்தார். இவ்வாறு கல்வி கற்று வந்த வேளையில் தந்தையின் நெருங்கிய நண்பரான காவல்துறை அதிகாரி ஒருவரின் தோற்றத்தையும் கம்பீர பொலிவையும் தொடர்ந்து கண்டு வந்த ராஜனுக்கு அவரைப் போலவே தானும் ஒரு காவல்துறை அதிகாரியாக வர வேண்டும் என்ற ஆசை கனல் மனதினுள் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. இதை மனதிற்கொண்டு வளர ஆரம்பித்தவருக்கு அவ்வாசை காணல் நீராக போனதுதான் பெரும் துயரச் சம்பவமாகும். ஆம், படிப்பின் போது ஏற்பட்ட ஒரு பெரும் விபத்தில் ராஜனின் கை எலும்புகள் முறிந்ததால் அது மீண்டும் கூட நாளாகியதுடன் அக்கை எலும்பு சரியாவதற்கு கையை மடித்த நிலையிலேயே வைத்திருக்க அது அவ்வாறே மடிந்த நிலையிலேயே நின்று போனதுதான் சோகமாகும். இதன் பின்னர் புகழ்பெற்ற கல்லூரியில் பிஏ கணிதம் படிப்பை நன்முறையில் முடித்து பட்டதாரியானவர் ஐபிஎஸ் தேர்வில் கலந்து கொண்டு காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என முயற்சித்த வேளையில் மடிந்த நிலையில் காணப்பட்ட கையானது காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்ற ஆசையை மடிந்து போகத்தான் செய்தது. இதன் பின்னர் கடும் விரக்தியடைந்த ராஜன் அவர்கள் சென்னையிலேயே வேலை தேடி பயணப்பட்ட நிலையில் கிண்டி கவர்னர் மாளிகையில் பணியாற்ற வாய்ப்பு கிட்டியது. அப்பணியை ஏற்று பயணித்தவருக்கு அவ்வேலையின் மூலம் கிடைத்த வருவாயானது பெரும் பற்றாக்குறையாகத்தான் அமைந்தது. எனவே வாழ்க்கையை நடத்துவதற்கு மேலும் பணத்தேவை இருந்ததால் அதை சீர் செய்யும் பொருட்டு வேலை வாய்ப்பினை தேடி திரையுலகின் பிரபல எழுத்தாளரும் பாடலாசிரியரும் தனது தந்தையின் நெருங்கிய நண்பருமான கூசா கிருஷ்ணமூர்த்தி என்பவரை நாடி சென்றார் ஏவிஎம் ராஜன். இவர் இரத்த கண்ணீரில் இடம்பெற்ற குற்றம் புரிந்தவன் வாழ்விலே என்ற பாடலையும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற எளியோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்தும் உள்ளிட்ட எண்ணற்ற புகழ்மிக்க பாடல்களை எழுதிய கவிஞர் ஆவார். அதன் பேரில் அவரை சந்தித்து தன் மனக்குறையை வெளியிட்ட ராஜனின் தோற்ற பொலிவை கண்ட பாடலாசிரியர் நீ ஏன் திரைத்துறையில் நடிகனாக தோன்றக்கூடாது என கேட்க இக்கேள்வியை சற்றும் எதிர்பாராத ராஜன் அவர்களும் கலைத்துறையின் மீது கிஞ்சித்தும் ஆர்வம் இல்லாதவராக முதலில் மறுத்த நிலையில் அப்பாடலாசிரியரின் வற்புறுத்தலின் பேரில் வேறு வழியின்றி சம்மதம் தெரிவித்தார். அவ்வகையில் தான் பாடலாசிரியராக தோன்றிய திரைப்படத்தில் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநரிடம் ராஜனை அறிமுகப்படுத்தி வாய்ப்பை பெற்றுத் தந்தார்.
அதன் பேரில் 1959 ஆண்டு வெளியான சிவகங்கை சீமை என்ற பிரம்மாண்ட வெற்றி திரைப்படத்தில் சில காட்சிகளில் தோன்றி நடித்தார் ராஜன். ஆனால் காட்சிகளின் நீளம் மற்றும் இதர காரணங்களுக்காக ராஜன் அவர்கள் தோன்றிய காட்சிகள் அத்திரைப்படத்திலிருந்து நீக்கப்பட்டன. இவ்வாறு ஆரம்பமே அமர்க்களமின்றி மனம் வருந்த செய்யும் நிலையில்தான் திரைத்துறையின் ஆரம்ப வாழ்க்கை ராஜனுக்கு அமைந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து பிரபல நகைச்சுவை நாயகர் TS துரைராஜ் அவர்களின் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளியான 1000 காலத்து பயிர் என்ற திரைப்படத்தில் வாய்ப்பு கிட்டியது. இதன் மூலம் சினிமா துறையில் அறிமுகமான ராஜன் அவர்கள் AVM நிறுவனத்தில் மாதச்சம்பள கலைஞராக இணைந்தார். இதன் பேரில் 100 ரூபாய் மாதச்சம்பளம் பெற்று வாழ்க்கையில் சிரமத்துடன் பயணப்பட்டவரின் வாழ்வில் 250 ரூபாய் என்ற மாதச்சம்பளத்தில் பயணித்தது மறுமலர்ச்சியாகத்தான் தோன்றியது. இதன் அடிப்படையில் 1963 AVM ப்ரொடக்ஷன்ஸ் கிளையான முருகன் பிரதர்ஸ் தயாரிப்பில் AC திருலோகச்சந்தர் இயக்கத்தில் SS ராஜேந்திரன் விஜயகுமாரி நடிப்பில் வெளியான நானும் ஒரு பெண் என்ற திரைப்படத்தின் மூலம் புஷ்பலதாவின் இணையாக பாலு என்ற கதாபாத்திரத்தின் மூலம் ஹேண்ட்சம் ஹீரோவாக 2வது நாயகனாக அறிமுகமாகி ரசிகர்களின் பேரபிமானத்தை பெற்றார் ராஜன். இத்திரைப்படத்தின் மூலம் ராஜன் என்ற பெயரில் அறிமுகமானவர் பின்னர் தான் பயணித்த AVM நிறுவனத்தின் பெயரை அடைமொழியாக கொண்டு AVM ராஜனாக திரையுலகினராலும் ரசிக பெருமக்களாலும் சிறப்பித்து அழைக்கப்படலானார். இதன் மூலம் வெற்றி நாயகனாக அறியப்பட்டவர் மக்கள் திலகம் MGRுடன் நவரத்தினம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் பார் மகளை பார், ஆண்டவன் கட்டளை, பச்சை விளக்கு, தில்லானா மோகனம்பாள், கலாட்டா கல்யாணம், சிவகாமியின் செல்வன், மனிதரில் மாணிக்கம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் SS ராஜேந்திரனுடன் அல்லி, MR ராதாவுடன் எங்க வீட்டு பெண், ஜெமினி கணேசனுடன் வீர அபிமன்யு, பந்தயம், திருமகள் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் KBalachandran மேஜர் சந்திரகாந்த், முத்துராமனுடன் குடிமலர், JP சந்திரபாபுவுடன் தட்டுங்கள் திறக்கப்படும், BR பந்துலுவின் நம்ம வீட்டு லக்ஷ்மி, சோ ராமசாமியின் மனம் ஒரு குரங்கு, ஜெய்சங்கருடன் ஜீவனாம்சம், ரஜினிகாந்துடன் தாய் மீது சத்தியம், பில்லா, தீ உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து நடிப்பின் முத்திரையை பதித்திருப்பார் AVM ராஜன் அவர்கள். துளசி பாடம், சித்ராங்கி, என்னதான் முடிவு, கற்பூரம், சக்கரம், பூவும் பொட்டும், அன்னையும் பிதாவும், அனாதை ஆனந்தன், தரிசனம், புகுந்த வீடு, மணிப்பயல், துலாபாரம், மகளுக்காக உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் பிரதான நாயகராக நடித்து ரசிகர்களின் பேராதரவை நன்கு பெற்றார் AVM ராஜன். நானும் ஒரு பெண் திரைப்படம் மெயின் பி லட்கி ஹூன் என ஹிந்தியில் தர்மேந்திரா மீனா குமாரி நடிப்பில் வெளியான போது அதில் பல்ராம் என்ற கதாபாத்திரம் மூலம் ஹிந்தி திரையுலகிலும் அறிமுகமானார் AVM ராஜன். இதை போலவே ஆன்மீக திரைப்படங்களின் முன்னணி நாயகராக துணைவன், அகத்தியர், சக்தி லீலை, தெய்வம், அம்மன் அருள், முருகன் காட்டிய வழி உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். நானும் ஒரு பெண்ணில் புஷ்பலதாவின் இணையாக தோன்றியவர் அவருடன் இணைந்து பாடி நடித்த கண்ணுக்குள் சிக்கிக் கொண்ட என்ற பாடலையும் ஏமாறச் சொன்னதும் நானோ என்ற பாடலையும் யார்தான் மறக்க முடியும். மேஜர் சந்திரகாந்தில் மேஜர் சுந்தர் ராஜனின் மகன் ரஜினிகாந்தாக ஜெயலலிதாவை வஞ்சிக்கும் காதலராக தோன்றி செய்த தவறுக்காக கொல்லப்படும் கதாபாத்திரத்தில் தோன்றியவர் ஜெயலலிதாவுடன் இணைந்து பாடி நடித்த நேற்றினி சின்ன பப்பா என்ற பாடலும், ஆண்டவன் கட்டளையில் புஷ்பலதாவுடன் இணைந்து பாடி நடித்த கண்ணிரண்டும் மின்ன மின்ன என்ற பாடலும் வெகு பிரபலமாகும். வீர அபிமன்யுவில் அபிமன்யுவாக தோன்றிய AVM ராஜன் உத்தரையாக தோன்றிய காஞ்சனாவின் கணவராக பார்த்தேன் சிரித்தேன் என பாடி அற்புதமாக நடித்திருப்பார். தில்லானா மோகனம்பாளில் சிவாஜி கணேசன் தம்பி தங்கரத்தினம் எனும் நாதஸ்வர கலைஞராக தோன்றி அமர்க்களப்படுத்தியவர் கண்டுபிடித்தால் சன்மானம் என்ற அடிப்படையில் பலரால் தேடி கண்டுபிடித்து கொண்டு வரப்படும் பிரதான நாயகராக ஜம்பு என்ற கதாபாத்திரத்தில் தோன்றிய ராஜன் அவர்கள் பணத்தின் பெருமைகளையும்
பணத்தின் மீது ஈர்ப்பு கொண்ட மனிதரின் குணங்களையும் பாடி நடித்த காசைதான் கடவுளப்பா என்ற பாடல் இடம்பெற்ற சக்கரம் திரைப்படத்தையும் ஜூனியர் பேராசிரியர் பிரகாஷாக பாரதியை மனம் முடிப்பவராக நாதஸ்வர ஓசையிலே என்று பாடி நடித்த பூவும் பொட்டும் திரைப்படத்தையும் தேசிய விருது பெற்ற துலாபாரம் திரைப்படத்தில் சாரதாவின் கணவராக வறுமை தாண்டவமாடிய போதும் அதை எதிர்கொண்டு பூஞ்சிட்டு கண்ணங்கள் என்று பாடி நடித்ததைத்தான் யாரால் மறக்க இயலும். தரிசனம் திரைப்படத்தில் பாண்டியன் சந்திரமோகன் என்ற இரட்டை கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவர் சூலமங்கலம் ராஜலட்சுமி இசையில் சி எம் எஸ் எல்ஆர் ஈஸ்வரி பின்னணியில் வாழ்க்கை விரத்தியின் உச்சத்தில் பாடி நடித்த இது மாலை நேரத்து மயக்கம் என்ற பாடலை அவ்வளவு எளிதில்தான் மறந்துவிட முடியுமா என்ன? இவ்வாறு படத்திற்கு படம் மாறுபட்ட கதாபாத்திரங்களை ஏற்று முத்துரை பதித்தவர் லிட்டில் ஸ்டேஜ் என்ற நாடகக் குழுவையும் நடத்தி வந்தார். என் நாடகக் குழுவில் இடம்பெற்ற ஆலமரம், பால்குடம், மகிழம்பூ போன்ற நாடகங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவையாகும். இவ்வாறு திரைப்படங்களிலும் நாடகக் குழுவிலும் பிரதான நாயகராக வலம் வந்தவர் திரைத்துறையில் பயணிப்பவர்களுக்கு ஏற்படும் ஆசையில் சிக்கிக் கொண்டதுதான் வேதனையாகும். அதன் பேரில் ராஜமகாலட்சுமி என்ற தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து ஊரும் உறவும், லாரி டிரைவர் ராஜா கண்ணு உள்ளிட்ட திரைப்படங்களையும் சித்ரமஹால் என்ற மற்றொரு நிறுவனத்தின் மூலம் நன்றி உள்ளிட்ட திரைப்படங்களையும் தயாரித்து பெருத்த நஷ்டத்தை சந்தித்தார். இந்த நஷ்டத்தினால் பெரிதும் துவண்டு போனவர் பின்னர் காலச்சூழலால் அதிலிருந்து மீண்டு தற்போது கிறிஸ்தவ மத போதகராக பிரசங்கம் செய்து வருகிறார். இவர் இறுதியாக நடித்த தமிழ் திரைப்படம் வீரன் வேலுத்தம்பி என அறியப்படுகிறது. கற்பூரம் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்றவர் மீனாட்சி என்பவரை மனம் புரிந்தார். இத்தம்பதிகளுக்கு ராஜன் ரத்தினவேல், ராஜன் அமுதன், கணேஷ் ராஜன் என்ற மகன்களும் சரஸ்வதி என்ற மகளும் உள்ளனர். இவர்கள் அனைவரும் கல்வியில் நன்கு முன்னேற்றம் கண்டு உயர்ந்த பொறுப்புகளில் பதவி வகித்து தங்கள் குடும்பத்துடன் நலமுடன் வாழ்ந்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தன்னுடன் அதிக திரைப்படங்களில் இணையாக நடித்த புஷ்பலதாவை காதல் மனம் புரிந்தார் ஏவிஎம் ராஜன். இத்தம்பதிகளுக்கு மகாலட்சுமி எனும் ரச்சில், அபிராமி எனும் டாக்டர் கேத்தரின் என்ற மகள்கள் உள்ளனர். மகள் மகாலட்சுமியானவர் பன்மொழி திரைப்படங்களில் நடித்த முன்னணி கலைஞராவார். மனைவி புஷ்பலதாவும் மகள்கள் ரச்சில் மற்றும் கேத்தரின் ஆகியோர் தந்தை ஏவிஎம் ராஜனைப் போலவே கிறிஸ்தவ மத போதகர்களாக விளங்கி வருகின்றனர். இவ்வாறு தன் தேர்ந்த நடிப்பின் மூலமும் வசன மொழிகளாலும் ஹிட் பாடல்களின் நாயகராக ரசிக பெருமக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து வரும் ஐயா ஏவிஎம் ராஜன் அவர்கள் நலமுடனும் வளமுடனும் நீடூழி வாழ அனைவரும் ஒன்று கூடி வாழ்த்துவோம் என கூறி இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் கலைஞர்களின் வாழ்வியலை தெரிந்து கொள்ள பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றொரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.